ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி உப்புமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 இட்லி எடுத்திருக்கேன் பாருங்கள். இட்லி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதுத்துக்கணும். நல்லா இட்லி வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு ஆறினதுக்கப்புறம் நீங்கள் இப்படி உதுத்திங்கன்னா வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஆறணும், கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, சீரகம். இப்போ கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே சீரகமும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 இட்லி எடுத்திருக்கேன். எப்போ இட்லியே சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, ஒருவேளை இட்லி மீந்துருச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக வேணுன்னா ஈவினிங் வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதோட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் எல்லாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் செவந்துருச்சு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பில சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இட்லியில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம இட்லி ஊற்றியிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இது கூடவே நான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துறேன். டேஸ்ட்டுக்காக தான். நீங்கள் வேணால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இட்லி உப்புமா வந்து நீங்கள் மஞ்சத்தூள் போடாமல் கூட நீங்கள் இட்லி உப்புமாவை செஞ்சுக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும், பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் மஞ்சப்பொடி ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. பச்சை பட்டாணி வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். பசங்க தனித்தனியாக வேக வச்சு கொடுத்தா வேர்க்கடலை பட்டாணி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், சாப்பிட ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் வந்து வேர்க்கடலை பட்டாணி மூக்கடலை அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இது எண்ணெயில் 1 நிமிஷம் வதங்கட்டும். பட்டாணி போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு எண்ணெயில். அது ஆல்ரெடி வேக வச்சது தான். ஸோ ரொம்ப நேரம் வேகணும்னு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இட்லி உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஸ்லோவாக வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கலந்து ஒவ்வொரு முறையும் விடும்போதும் இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அந்த இட்லியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு உதிர் உதிராக நல்லாயிருக்கும். ஸோ 2 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு. பாருங்கள் இட்லி உப்புமாவும் ரெடி. இப்போ நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் இட்லி உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ எங்கள் பெரிய பையனுக்கு பிடிக்கும், ஸோ அதனால் நான் நெய் விட்டுருக்கேன். ஸோ செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.